சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிறது பெல் பண்ணியும் பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து பெரிய பிக் நெயில்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன கலர் கிளே வேணுமோ அந்த கலர் கிளே எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து ஒரு பிங்க் கலர் கிளே எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இந்த பிங்க் கலர் கிளே மட்டும் உங்களுக்கு வந்து என்ன கலர் கிளே வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து நான் பிங்க் கலர் கிளே எடுத்துக்கேன். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அந்த கலர் கலராக போட்டுக்கணுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எடுத்துக்கலாம். இந்த கிளே மட்டும் போதும். நம்ம வந்து இப்படி நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சோண்டு எடுத்து அதை நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் ரவுண்ட் பண்ணி வச்சக்கப்புறம் இந்த உங்களுக்கு என்ன ஃபிங்கர் வேணாலும் பண்ணி வைக்கலாம். எல்லோ ஃபிங்கரில் கூட வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ரவுண்ட் பண்ணி வச்சதை அதில் அப்படி ஃபிட் பண்ணி ஒரிஜினலாக மாதிரி கூட பண்ணி வச்சிடணும். இங்கே பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து லாங்காக வேணும்னா அந்த மாதிரி லாங்காக படிக்கணும். அது அப்படியே மேலே வந்து நீட்ல வைக்கணும். கொஞ்சம் ஷார்ட்டாக மீடியம் சைஸ்க்கு வேணும்னா மீடியமாக வச்சுக்கலாம். பார்க்க வந்து ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். எல்லாரும் வந்து நம்பிடுவாங்க ஒரிஜினலாக மாதிரியே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து பின்னாடி வந்து நல்லா அப்படி போட்டுக்கலாம். ஸோ பார்க்கவே ஒரிஜினல் மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம எல்லா ஹேண்டுக்குமே பண்ணிட்டு வச்சு காணிக்கிறேன். ஸோ நான் வந்து எல்லா ஃபிங்கருக்கும் நான் பிங்க் கலர் நெயில்ஸ் வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. பார்க்கவே ரியல் நெயில்ஸ் மாதிரி இருக்கலாம். ஆக்சுவலாக ஒரிஜினலாகவே மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம வந்து இந்த மாதிரி கிளேயில் வந்து பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு மேம். எப்படின்னா இப்போ நம்ம வந்து ரியலாகவே வச்சா வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா யாருக்கா இப்போ நம்ம யார்கிட்ட டச் விட்டுட்டோம்னா அவங்களுக்கு வந்து வெட்டிடும் கையை. அதனால ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யார்கிட்டயா இந்த மாதிரி கிளேயில் வச்சுட்டு யார்கிட்டயா பேர் தட்டினீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. நல்லா அழகாது, சூப்பராக இருக்கும், ஒன்றுமே ஆகாது, கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நேர்ஸையும் நல்லா இப்படி பண்ண போதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ நீங்களும் இந்த நேரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் எப்படி வந்திருக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்போவுமே. அண்ட் கூட்டவே இருக்க பெல் பண்ணியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். நெக்ஸ்ட் வீடியோ தான் கேம் டேக் கேர்.